வணக்கம். இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்பொழுது ரேடார் அமைப்பை பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்த்தது போலவே ஹைதராபாத்துக்கும் நாக்பூருக்கும் இடையில கனமழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கனமழை. இதில் பார்த்தீங்கன்னா ராமகுண்டம் அதே போல் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. தெலுங்கானாவிற்கும் மழை தான், தெலுங்கானாவோட வடக்கு பகுதியில். அதே போல் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகள், கடலோரத்தை பார்த்திங்கன்னா பானாஜி, கோவா, கர்நாடகாவின் உள்பகுதி ஹூப்ளி, அதுக்கு நேர்ந்து பானாஜி வரைக்கும் ஒட்டுமொத்த கோவா, கர்நாடகாவின் உள்பகுதி, மகாராஷ்டிராவின் உள்பகுதி, அதாவது தெலுங்கானா ஒட்டிய மகாராஷ்டிரா பகுதி, இதெல்லாம் கனமழை பொழிகிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு தெலுங்கானாவில் தொடரும். கண்டிப்பாக நாக்பூருக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையில், இன்னும் சொல்லப்போனால் விஜயவாடாவிற்கும் நாக்பூருக்கும் இடையில், சரியாக சொல்லப்போனால் தலை ராமகுண்டத்திற்கு அருகே வரங்கள் இந்த பகுதியெல்லாம் அதிக மழைப்பொழிவை என்று சந்திக்க இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து இந்த நிகழ்வு வந்து உள்ளே போகும் பொழுது அப்படியே மும்பை, இன்னொரு மூன்றாவது நாள், நாளை மறுநாள்லாம் மகாராஷ்டிராவிற்கு கனமழை பொழிவு. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், கடலோர ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா, கடலோரம் முதல் உள் மகாராஷ்டிரா வரைக்கும். இதில் நாக்பூர், ஹைதராபாத் இடையில தான் அதிக மழை. சரியாக சொல்லப்போனால் அகமதாபாத், நாக்பூர், ஹைதராபாத், பானாஜி இந்த இடைப்பட்ட பகுதி தான் அதிக மழை பொழிய போகுது. நல்லா பாருங்கள், வடக்கே அகமதாபாத், குஜராத் தலைநகரம், அதற்கு தெற்கே. அதே போல் மகாராஷ்டிராவோட நாக்பூர், அதற்கு தெற்கே. இங்கே பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், கடலோரம் விசாகப்பட்டினம், அதில் ஹைதராபாத்துக்கு வடக்கே, விஜயவாடாவுக்கு வடக்கே மழை தான், ஹைதராபாத்துக்கு வடக்கே கூடுதல் மழை. அப்புறம் பானாஜி, இந்த சுற்று வட்டாரம் பானாஜிலேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும், ஹைதராபாத்துக்கு வடக்கே, நாக்பூருக்கு தெற்கே, அகமதாபாத், இதில் மும்பை உள்ளெல்லாம் உள்ளே அடங்கிறது. மும்பை, சிரிடி, அதே போல் கோதாவரி உற்பத்தி ஆகும் பகுதி, இதெல்லாமே அங்கே அடங்குது. ஆகவே இந்த பகுதியில் கனமழை பொழிவு, கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு இந்த 3 நாட்களுக்கு இப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்து இன்னும் அதிகரிக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்து இன்னும் அதிகரித்து அடுத்த 10வது நாள், அதாவது 25ஆந்தேதியிலிருந்து 30ஆந்தேதி வரைக்கும் எப்படி மழைப்பொழிவு இருக்குன்னா, ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் மிக கனமழை, ஒட்டுமொத்த தெலுங்கானா மிக கனமழை, ஒட்டுமொத்த ஒடிசா, ஒட்டுமொத்த சத்தீஸ்கர், ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா, கடலோர மகாராஷ்டிரா உட்பட உள் மகாராஷ்டிரா வரைக்கும், கோவா, கர்நாடகாவின் வடக்கு பகுதி, தெலுங்கானா ஒட்டிய பகுதி, மகாராஷ்டிரா ஒட்டிய பகுதி, இதெல்லாமே அதிக மழைப்பொழிவு. நாடெங்கும் மழை வழுக்க இருக்கிறது. இது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கரை மையமாக வைத்து, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, இதை மையமாக வைத்து மத்திய இந்தியாவில் வழுக்க போகிறது மழை. இதனால் கேரளா, கர்நாடகாவிலையும் தென்மேற்கு பருவமழை வலுக்கும் சற்று. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதிக்கு மேலே வட மாவட்டங்களுக்கு, வடகடலூர் மாவட்டங்களுக்கு லேசான மழை இருக்கும். 25க்கு மேலே கூடுதல் பரப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் ஆந்திர, கர்நாடகா, கேரளா எல்லை வரை மழை இருக்கும். அதிலிருந்து தமிழ்நாடு தவிர்த்து அனைத்து மாநிலங்களுக்கும் அதிக மழை. தமிழ்நாட்டில் எல்லை வரை மழை, நல்ல மழை. தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. தென்னிந்தியாவோட மழைப்பொழிவு கண்டிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்கும். ஜூலை இந்த 23ஆந்தேதியிலேருந்து சீராக இருந்துகிட்டே இருக்கும். படிப்படியாக ஆகஸ்ட்டில் கூடும், ஆகஸ்ட் 15க்கு மேலே மேலும் கூடும், செப்டம்பரில் மிகச்சிறப்பாக இருக்கும், அக்டோபர் 20 வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது தென்னிந்தியாவிற்கு. ஆக வட இந்திய மழை மத்திய இந்தியாவிற்கு வந்திருக்கிறது, அடுத்து தென்னிந்தியாவிற்கு வரும். நல்ல மழை இருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா தெலுங்கானாவெலாம் சராசரி மழை கிடச்சிருக்கு. இப்போ பெய்கிற மழையெல்லாம் சராசரிக்கு மிகுதியாகிடும். ஆக தென்னிந்தியாவிற்கு மழை திரும்புவதற்குள்ள வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுமே சராசரிக்கு மிகுதி என்ற அளவில் மழையை கொடுத்து விட்டு தான் தென்னிந்தியாவிற்கு திரும்பும். இங்கே வந்து ஆகஸ்ட் 15க்கு மேலே ஆகஸ்ட்லேருந்து ஏறுமுகத்துக்கு போகும் அணைகள்லாம் செப்டம்பர் அக்டோபரில் சராசரிக்கு மிகுதியான மழை என்ற அளவில் எட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.